கரூரு மாம்பட்டணத்தில் கஞ்ச கம்சராஜ மன்னா வசுதவஞ்சிட மதியிலே ஐயாவே வாரோம் ஐயா. எந்த ஊர் எந்த தேசம் எந்த தேசம் எங்கிருந்து எங்கோ வந்தீர் எங்கிருந்து எங்கோ வந்தீர் உங்களுக்கு எந்த தேசம் ஐயா ஊரு என்ன பேர் என்ன ஒத்த வழி வந்ததன்ன நாடு என்ன நகரம் நடந்து வந்த உள்ளதைய உள்ளபடி உள்ளதைய உள்ளபடி அறியாம சொல்லு ஐயோ சொல்லுதாரே வசுதேவன் வசுதேவ அடியனோட வார்த்தைகளோ வார்த்தைகளோ சூரநாடு தன்னாதில தன்னாதில சூரராஜன் சூறாவள்ளி சூறாவள்ளி பிச்செடுத்த திருமகந்தான் இதன் பேரு வசுதேவன் வசுதேவ கம்சனிடம் சொன்ன போதே கம்சனிடம் சொன்ன போது கஞ்ச கம்சராஜ அப்பா சூரராஜனுடைய திருமகனானி. ஆமா ஆமா சூரராஜா எனது தாய் மாமா. தாய் மாமா சூறாவள்ளி எங்க அப்பா கூட பிறந்த அத்தை. அப்ப சோசியர் சொன்னது உண்மையா போச்சே என்று வசுதேவனை அரண்மனைக்குள்ளே அழைத்து வந்து அந்த வசுதேவனுக்கு அன்னாகாரங்களை எல்லாம் கொடுத்து வசுதேவனை சப்பிரமஞ்ச கட்டிலே அமர வைத்தார். ஆமா உடனே மந்திரிகளை எல்லாம் அழைத்து ஏ மந்திரி ஏ மந்திரி சோசியர் உயிரோடு இருந்தா கஞ்ச கம்ச ராஜ மன்னன் மந்திரிய வரவழைத்து வாருமையா மந்திரி ஏ மந்திரி ஏ மந்திரி சோசியர் உயிரோடு இருந்தா அழைத்து வாருமையா மன்னா சோசியரை அழைத்து இன்னைக்கு 8 நாள் ஆச்சு அண்ணா ஆகாரம் எதுவும் கொடுக்கலையே அவர் இருந்தா அழைத்து வாருங்கள் இறந்தா எலும்பு துண்டாவது கொண்டு விட்டுவாங்க உண்மையை சொன்ன உத்தமன் அல்லவா உடனே மந்திரிமார்கள் கொட்டு மேல முழக்கங்களோட தங்க தாம்பலத்திலே மாணிக்க மாலையை வைத்துக் கொண்டு மறையோனை அழைக்க புறப்பட்டார்கள் அங்க வருகிற வேளையில சத்தோங்காதில் கேட்டு ஒட்டு சத்தம் கேட்டு ஐயருக்கு குடலை பிறட்டுது மாப்பிள வரலையோ என்று மறையோன் எண்ணிக்கொண்டிருக்க கதவை திறக்காங்க வியாதிகரை எப்படி வச்சாங்களோ அப்படியே உயிரோடு இருக்காரு உண்மையை சொன்ன உத்தமர் அல்லவா இந்த மாலையை போட்டு மன்னன் கம்சராஜ உண்மை அழைத்து வர சொன்னார் வேதியர் நினைக்காரு பெரிய பெரிய ஆலயங்கள்ல அதிகாலையில் 5 மணிக்கு சிவனுக்கு ஒருபான பொங்கல் இட்டு சிவனுக்கு ஒருபான பொங்கல் இட்டு ஒரு செங்குடா வெட்டுவாங்க அது செங்குடாயா இருப்பதனால செவரளி மாலையை போட்டு வெட்டுவாங்க நாம் மனுஷனா பிறந்ததினால மாணிக்க மாலையை போட்டு வெட்ட போறான் பாவி ஆலயம் கையில் வாங்கி மறையோனும் போடுதானோ மறையோனும் போடும் போது மனங்கள் எல்லாம் மதருவதையா அறவுயிரும் குரு உயிரா அரண்மனைக்கு வாரே ஐயாவே கமசமண்ணா ஐயாவே கமசமண்ணா அழைத்ததொரு போட்
சொல்லுதாரே கம்ச மண்ணே, வாருமையா சோசியரே, வாருமையா சோசியரே, வார்த்தை ஒன்று மாப்பிள வந்துட்டாரியா, மாப்பிள வந்துட்டாரா, அப்ப வழிய விடுங்க, நான் போயிட்டு வரேன், போயிட்டு வரேன், போயிட்டு வரேன். ஓ, பெண்ணுக்கும் மாப்பிளைக்கும் திருமணத்தை முடிஞ்சு கல்யாண கோலத்தை கண்டுட்டு போறமியா? ஆமா, அது வரைக்கும் நான் இருந்தா என்னுடைய மனைவி என் தாலியை கலட்டிடுவாள, தலையை மொட்டை அடிச்சிருவா. மன்னா கமசமன்னா, நான் வரும்போது சொல்லித்தான் வந்தேன், என்னை எட்டு நாளைக்குள்ள வரலையான தாலிய கழுத்து தலைய மொட்டை அடிச்சிருன்னு சொல்லிட்டேன், சொல்லிட்டேன், சொல்லிட்டேன். நான் போகலையான உயிரோடு என்னை வைத்துக் கொண்டு தாலிய கழட்டிடுவாள. ஓ வேதியர, பயப்பட வேண்டாம், ஆட்சிக்கு ஆள் விடுங்கய்யா, ஐயர் உயிரோடு இருக்காருன்னு கல்யாண தேதிகளை குறித்தார், குறித்து நாள் பார்த்து தினம் குறித்து நல்ல நாளை எதிர்பார்த்து, நல்ல நாளை எதிர்பார்த்து கருவூரமாம் பட்டணத்து மக்களுக்கெல்லாம் அறிக்கையை கொடுத்தார். அறிக்கையை கொடுத்து அறிக்கை போல எப்படி எழுதுகின்றார்? எப்படி? கமசராஜன் தங்கை தேவகியாளுக்கு திருமணம், திருமணம். இந்த திருமணத்துக்கான தவறாமல் அத்தனை மக்களும் வர வேண்டும், எல்லாரும் கூடி வந்து வரக்கூடிய மன்னர்கள் யாவராக இருந்தாலும், ஆனையில வரக்கூடியவர்கள், குதிரையில வரக்கூடியவர்கள், சரி ஒட்டகத்துல வரக்கூடியவர்கள், ஆனையில வரவங்க ஆனைக்குள்ள தீனி கொண்டு வந்துடணும், அவரவளே கொண்டு வரக்கூடிய பொருள் எல்லாம். யானை என்ன சாப்பிடும்? ஆனை ஓலை மட்டும் சாப்பிடும். அப்ப வடக்க தான் போகணும். ஒட்டகம் என்ன சாப்பிடும்? பேர்த்தம்பளம். நல்ல சத்து உள்ளது தானே? ஆமா. கம்சராஜனுடைய கோட்டையில் வரக்கூடிய மக்களுக்கு வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு அடக்கத்தோட இங்க வந்துடணும். சாப்பாடு கிடையாது, வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு கிடையாது, கிடையாது காப்பி கலர் சோடா கிடையாது. ஆமா, காதல கேட்டு யாரும் வராம இருந்தா கழுத்து அறுக்கப்படும் எழுதியிருக்கான். ஆமா, யாரு வராம இருப்பா? யாரு கேட்டு வராம? அவர் அவர்கள் வசதிக்கு ஏற்றபடியாக. கம்சங்கோட்ட வாரே, கம்சங்கோட்ட வாரார், ஆனையில வாரவர், குதிரையில வாரவர், ஒட்டகத்தில் வாரவர், கம்சராசங்கோட்டையில கட்டுடனே வந்த மந்தார் அமர்ந்திருக்கும் வேளையில, கமசன் தங்கையாகிய தேவகி பெண்ணானவளை மணப்பெண்ணாக அலங்கரிக்கின்றார்கள். வசுதேவனை மாப்பிள்ளையாக அலங்கரித்தார். தங்கையான தேவகிய மணப்பெண் அலங்கரித்தார். வசுதேவனானவர் மாப்பிள்ளை அலங்கரித்து அந்த மாப்பிள்ளையும் பெண்ணுமாக இருவேர்களையும் மணப்பெண்ணாகவே அலங்காரம் செய்து மணவட பந்தலை அமர வைத்து சபையிலே வந்தமர்ந்த மக்கள் சார்பாக தட்டார் கொண்டு வந்த திருமாங்கல்யத்தை எடுத்து கம்சராஜன் வசுதேவனுடைய கையிலே ஒப்படைத்தார். கையிலே கொடுத்து வசுதேவனோ சிவபெருமாளை சாட்சியாக எண்ணி தேவகைக்கு திருப்பூட்டுகின்றார். அரோகரா அரணையன்றியா அரல் மாங்கிலியோ சூடுதாரா சிவனே நல்ல சிவனையன்று சிவனை என்று சிவனை என்று சிவமாங்கிலியா சூடுவார ஏ சிவனை என்று போல் போல் அவருடைய வசுதேவன் தங் இருவேர்களுக்கும் திருப்பூட்டி அமையா வந்ததோர் மக்கள் எல்லாம் அவங்க அவங்க கொண்டு வந்த மொய்ப்பணத்தை எடுத்து வைத்தார்கள். ஆமா, கம்சராஜ அப்படியே சுத்தி பார்த்தார். நாட்டெல்லாம் சுத்தி பார்க்க கல்யாணத்துக்கு வெளியூர் மக்கள் தானே வந்திருக்காங்க. ஆமா, உள்ளூர் மக்கள் ஒரு ஆள் வரலையே, ஒரு சுடு குஞ்சு வரலையா? வரலையானாலும் பரவாயில்ல. ஆமா, நம்மளுக்கு தரக்கூடிய மொய்ப்பணம் வம்பா போச்சே, பணம் எல்லாம் வம்பா போச்சா, விடுவிடா போயினாலும் பணத்தை பிரிச்சுட்டு வந்துடணும். பணத்தை நம்ம பிரிச்சுக்கிட்டேனுமா?
அதனால சபையோர்கள் யாவரும் இப்பொழுது அன்னாகாரம் அருந்த கூடாது. யாருமே அன்னபோஜனம் பண்ண கூடாது. என் தங்கையின் கல்யாணத்தை பார்க்க உள்ளூர் மக்கள் ஒருவர் வரல, ஒரு ஜனம் அல்ல. அதனால வீடு விடா சென்றுனாலும் பணத்தை நாம் பிரித்து கொண்டு வரணுமானா பட்ன பிரதேசம் முன்னால பந்தி போஷனும் பின்னால மன்னன் வார்த்தைக்கு மறு வார்த்தை உண்டா? மாப்பிள்ளை பெண்ணை இரு பேர்களையும் அலங்கரித்து பட்டத்து யானையின் மீது வைத்து கொண்டு அங்க பவனி சுத்தி வாரார்கள். பவனி சுத்தி வார போர் தேவகிய கண்ணுக்கு தான், தேவகி கண்ணுக்கு தான் ஒரு காட்சி எதை பாப்பாளோ. அப்படி கஞ்ச கம்சராஜன் தங்கையானவளை பவன சுத்தி வருகின்ற பொழுது இந்த சிறப்பான வேளையில பாவகி கண்ணுக்கு ஒரு அழகிய கனி ஒன்று கண்டா. ஆமா, ஒரே மரத்திலே ஒரு பூ பொத்து ஒரு காயாகி ஒரு கனி கனிந்தது. ஆமா, அந்த மரத்தின் அடியிலே துர்வாசக முனிவரோ தவம் இருந்தார். ஓ, தவம் இருந்தார். 12 ஆண்டு காலமாகவே தவங்களை முடித்து அந்த கனியை அருந்தினா அவருக்கு முற்றி மோட்சம் கிடைக்குமா? ஆமா, குளித்து நீராடுவதற்காக கெங்கைக்கு சென்று விட்டார். ஆமையா, அந்த வேளையிலே தேவகி இந்த கனியை கண்டா. கனியை கண்டா, இந்த கனி எனக்கு வேணும் என்று அண்ணனை அழைத்து சொல்ல, ஆமோ, தங்கைக்கு இல்லாத ஒரு கனி யாவருக்கும் உதவக்கூடாது. அம்பாள் எய்தான் அக்கனியை தங்கைக்கு அரண்மனைக்கு கொண்டு வந்து 8 பங்காக வெட்டி கொடுத்தார். 7 பங்கு சாப்பிட்டாள். 8வது பங்கு கையில மிச்சம் இருக்கு. கையில மிச்சம் இருக்கு. துர்வாசக முனிவர் மரத்தை பார்த்தார், மரத்திலே கனி இல்ல. கனியை காங்கல ஞானத்தால் அறிந்தார். தேவகி அருந்துவதை கண்டார். நான் அருந்தும் கனியை உன் தங்கைக்கு 8 பங்காக வெட்டி கொடுத்தாயா? வாக்கு கேட்டது குழந்தை பிறந்தா தனக்கு ஆபத்தா? அவளை நாம விட்டுவிடக் கூடாது என்று உறவாள உருவினான். அவளை தலைய அறுக்கணுங்கிறார் மந்திரி. ஆமையா, மனக்கோலத்தில் பிணக்கோலம் காண்க கூடாது. கொலப்பாவம் கூப்பிட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. பார்த்தார் மந்திரி மன்னா கம்சராஜா. ஏ கம்சராஜா, உமது தங்கையும் மாப்பிளையும் ஒன்னு சேர்த்தாதானே குழந்தை பிறக்கும். குழந்தை பிறக்கும், அதனால இருவரையும் தனியாக பிரிச்சு வச்சான்னு அடைச்சு வச்சான. வசுதேவனை ஒரு கல்லறையிலையும் தேவகியாலை ஒரு கல்லறையிலையும் அடைத்தார்கள். வசிதேவனுக்கும் தேவகிக்கும் 2 கல்லறையை கொடுத்து அந்த தேவகி பெண் கொடிக்கு ஒரு அழகான தாய் கிழவி காவலுக்கு. உனக்கு மாதம் 5000 பொன் சம்பளம். சம்பளம் சம்பளம் எல்லாம் எதுக்கு? ஒரு கட்டு வெத்தல காய்க்கல களிப்பாக்கு யாழ்ப்பாணம் போயல சுப்பி சுண்ணாம்பு. என் தங்கை தேவகைக்கு 41 நாள் வரைக்கும் பச்சை தண்ணி கொடுக்க கூடாது. பச்சை தண்ணி பல்லில் படக்கூடாது. 41வது நாளையில அவ செத்தாங்கிற செய்திய மட்டும்தான் நீ சொல்ல வரணும். என் காத்துல வந்து சொல்ல வரணும். அதுக்குதான் உனக்கு சம்பளம் 5000. அவன் பார்த்தா தாய் கிழவி இல்லையா, 41 நாள் காவலுக்கு இருக்கணுமா? காவலுக்கு இருக்கணுமா? நம்ம நாளை ஏத்திட கூடாது. ஆமா, அப்படி கல்லு பிறக்கணும். சீனி கல்லு பிறக்கணும். ஒரு நாள் கழிஞ்சா ஒரு அறையில இந்த கல்லை போடுவோம், அதுதான் அவளுக்கு அடையாளம். இன்னைக்கு ஒரு நாள் கழிஞ்சு நாளைக்கு ஒரு நாள் கழிஞ்சு இப்படியே காவலாயிருக்கும் நாளையில. ஆமோ, கமசராஜன் தங்கை தேவகி பெண்ணானவா? ஆமையா, அவ ஆகாய வாணியை தான் மனசில நினைக்காள. ஆகாய வாணி அம்மா மாலை போட்ட தோசை உண்டு அண்ணன் முகம் பார்க்கலையே. முடிந்த தோசை உண்டு உமான் முகம் பார்க்கலையே. காப்பு கட்டிய அணவன் முகம் பார்க்கலையோ. தேவகியா புலம் மும்போது ஆகாயமானியவா வாய்வு தேவ அருளாலே.
தேவகி கோட்டைக்கும் வசுதேவன் கோட்டைக்கு தான் ஒரு சுரங்கப்பாத சுரங்கப்பாத கண்டல்லவோ தேவகியும் ஓடி வந்து கணவனை கண்டாள அன்னாகாரம் அருந்த சொல்ல வேணும் என்று அவ உடுத்திருந்த பட்டாடம் முந்திய கிழித்தா தரையிலே விரித்தா அவையா தலவாளை இலையாச்சு ஒரு குத்து புழுவி மண்ண அள்ளி வச்சா அரிசி சோறாச்சு கடவுளை தானம் பண்ணா கையை தட்டினா கையை தட்டினா அப்பளம் வந்தது சரி அவியலு புரியலு பச்சடி அத்தனை சச்சாதிகளை அலம்பினா தண்ணீர் ரசம் ஓரும் பாயாசம் அத்தனையும் கண்ட ஆளனை அழைத்த கதவுக்கு பின்னாலே நின்று கொண்டு உபசாரம் செய்து உண்ணுங்கோ உண்ணுங்கோ என்று உபசரிக்க வசுதேவன் இலக்கி முன்பாக இருந்து ரெண்டு உருண்டை சாப்பிட்டாரு நாலு நாளிகளெல்லாம் மூணாவது உருண்டை மிச்சம் இருக்கு மூணே முக்கால் நிமிஷம் மறைஞ்சு போச்சு நாளிகளாம் கழிஞ்சு போச்சையா வசுதேவன் மறைந்து விட்டார் ஆமா கணவன் வச்ச மீதி சாதத்தை மனைவி அருந்தனும் ஆனா தேவகி பெண்ணானவா அவையா கணவன் வைத்த எஜிய அறிந்தின மகிமையினால அன்று மாதம் குழி மறந்து அன்று மாதம் குழி மறந்த அதுவே குழி கர்ப்பமாகி குழி மறந்த முப்பது நாள் கர்ப்பமாகி நங்கை குழி மறந்த நங்கையவா மறந்தோ நாற்பது நாள் கைபிடித்து பார்த்தா கர்ப்பம் என்று அறிந்த ஐயோ ஐயாயிரம் பொன் வெகுமதி வம்பா போகுமோ கம்சராஜனோ தங்கை செத்தாங்கிற செய்தியை சொல்ல வர சொன்னா இவ்வளோ கர்ப்பமா இருக்கிறாளே கர்ப்பமா இருக்காளா அம்மா தேவகி ஏ தேவகி என் கண்ணுல எண்ணெய் ஊத்திக்கிட்டு காவலுக்கு இருந்தனே இதெல்லாம் எப்படி நடந்தது எப்படி விடிய விடிய நடந்துச்சு உண்மையை சொன்னா பாட்டி எங்க அண்ணன் கிட்ட சொல்லிடாத நல்லா இருப்பா நான் பெத்து பெருகி நாட்டுக்கு போகும்போது ஒன்னையும் சேத்தைய கூட்டிட்டு போறேன் சேத்தை ஒண்ணு புள்ளடுக்க கூட்டி போறேன் அவன் பார்த்தா தாய் கிழவி அவையா சொல்லாம இருந்தா கம்சராஜ நம்மளே சங்காரம் செய்வானே ஒரு ஊன்றுகோல் எடுத்தா ஒரு கம்பம் ஒடிக்கிட்டா கம்சராஜனுடைய கோட்டைக்கு வருகிறார் ஓடு ஓடி வந்து கம்சராஜ ஏழாவது அடுக்கு மாளிகையில நிக்கின்றார் மாளிகையில் நிக்கா ஏ கம்சமண்ணா ஏ கம்சமண்ணா நான் ஒரு கதை சொல்ல போறேன் ஆமா நீ கீழே இறங்கி வா அப்பதான் சொல்ல கேக்கு உனக்கு கம்சமண்ணன் இறங்கி வந்தான் ஆமா எனக்கு ஒரு சிம்மாசனம் வேணும்னா கொடுத்தான் அதையும் கொடுத்தான் கொடுத்தான் அப்பா ஓடோடி வந்திருக்கிறேன் உள்நாவு உணர்றது தாகம் தனிக்கு ஏதாவது இருக்கா மோர்குடி மோர்குடி மோரே கொடுத்தானா தாவத்துக்கெல்லாம் ஏ தாய் கிழவி எதற்காக வந்தாய் சொல்லு சொல்லுப்பா என் தங்கை என்ன செய்கிறாள் அதான் சொல்ல வந்தேன் தான் அப்பா சொல்ல வாரேன் கேளு கம்ச கேளு கேளு கம்சமண்ணா கேளு கேளு கம்சமண்ணா அன்று ஒரு நாளை வடக்கே வடநாடு மயில் என்ற ஒரு சாதி பருவகால வந்துதானோ ஆண்மயில் பறக்கும் மயிலோ ஆண்மயில் முகமது கண்ணீர் போல் ஒழுகுமா கண்ணுல இருந்துதான் ஒழுகு மாமியா ஆமா சுத்தமான பறவையே மயில் தான் அதுக்குதான் தேசிய பறவைன்னு வச்சாங்க ஆமா அத பெண்மயிலும் கொத்தி திங்கி தின்ற முப்பதானால் கொத்தி தின்ற மயில் குணமுடனே முட்டையிடும் கோழி என்ற ஒரு சாதி பருவகால வந்துதான் இருபத்தோரா நாளை இணைய நம்ம முட்டையிடும் எருமை என்ற ஒரு சாதி பருவகால வந்துதானா
வக்கேல் இல சரணமாகும் சரணமான பத்தமா சோக்கான கண்டு போடும் அப்பிய காத்திய அட்டம்மல சாரலில மின்னல் இடி மின்னலுடைய வேகம் பட்டு அத்திப்பிலாவதுதான் மின்னலுட வேகம் பட்டு அப்பிலையும் கொப்பிலையும் அப்பிலையும் கொப்பிலையும் விலகிலையா வெடிக்கு மாடோ காத்தின் வாசம் பட்ட ஆத்து தாளை பூத்ததை போல தாளைக்கு மனவாளம் கிடையாது. உன் தங்கச்சி கர்ப்பமா இருக்கா? 40 நாள் கர்ப்பம் அப்பா. அப்படி சொல்லா பாத்தியலா? ஏ தாய் கிழவி, ஏ தாய் கிழவி, இத சொல்லவா உனக்கு சம்பளத்துக்கு வச்சிருக்கேன். ஆமா ஆமா. எங்கே என் தங்கையே? அவன் தலைய அறுத்தே தீர்வம்னார். பொறப்பா, இப்ப 40 நாள் ஆச்சு, கொஞ்ச நாள் இன்னும் ஒரு 8 மாதம் 10 மாதம் நிறைவடைந்த போது உன் தங்கைக்கு என்ன குழந்தை பிறந்தாலும் என்ன பிள்ளை பிறந்தாலும் குழந்தைய அப்படியே நான் கொண்டு வந்த ஐயு உணராம கொப்பில் கொடி அறுக்காம உன் கையில கொண்டு வந்து கொடுக்கறேன். தாழ வச்சாலும் உன் பொறுப்பப்பான். அப்படியே ஆகட்டும் என்று கம்சந்தங்க தேவகி பெண்ணானவா 10வது மாதையிலா பரிபூரண கருப்பதிலா வாதம் கொண்டு வயரூலந்து ஐயா வயரூலை வாதம் கொண்டு வயரூலந்து குழந்த ஒன்று பெற்றெடுத்தா குழந்தைக்கு கொப்புள் கொடி அறுக்காம ஐயு உணராம அப்படியே வெள்ள துணியில பொதிந்து கம்சன் கையிலே கொடுத்தார். கம்சராஜன் குழந்தைய வாங்கி நான் சிசுவி என்று வாராமல் தலையை சுத்தி ஓங்கி ஒரு அடி கல்லில் அடித்தார். இப்படியே அடுக்கடுக்கா 7 வருஷத்துக்குள்ள 7 குழந்தைகளையும் கொன்று விட்டார். 7 குழந்தை சமாளம் பண்ணிட்டான். 7 உயிர் எங்க போய் நிக்கி? திருப்பால் கடலுக்கு போகுது. திருப்பால் கடல் போய் முட்டி நிக்கிறது. என் பெருமாள் கண்ணன் பார்த்தார். இப்பேற்பட்ட கஞ்ச கம்சனை வதம் செய்யணுமே. ஆனா நாம் தங்கை பார்வதி வந்த அவதாரம் செய்ய வேண்டும். அவதாரம் செய்யணும். அம்மா, தேவ ரகசியங்களை பேசி முடிவெடுத்தார்கள். அம்மா என்ன பேசி முடிவெடுக்கின்றார்கள்? பகவானுடைய தேவி அம்மையா, இந்த பகவான் தேவி பார்வதியானவள் தார்காசுரனை சங்காரம் முடிக்கணுமே. ஆனா கல்லி பகவதியா வந்து கல்யாணம் பெண்களுக்கு பலம் கம்மி. ஆகையினால தேவ ரகசியங்கள் பேசி முடிவெடுத்து இந்த சக்தி உமையவளே கன்னியாக அவதரிக்க வேண்டும். அசுரனை வதம் செய்யணுமானா ஒரு கன்னியால் தான் முடியும் என்று தேவ ரகசியங்கள் பேசி முடிவெடுக்கும் பொழுது என் பெருமாள் அழைக்கிறார் தங்கையை. அம்மையா, அம்மா பார்வதி, என் பராசக்தி, கஞ்ச கம்சனை நாம் 8வது மைந்தனாக பிறந்து மாலை பிறந்து மாமண்டலைய அறுக்கணுமே. ஆனா அறுக்கணும் சொல்லா, நீ எனக்கு உபகாரம் செய்ய வேண்டும். கல்லி பகவதியா வந்து அவதாரம் செய்யணுமா? அம்மா, ஆயர்பாடி பட்டணத்திலே நாட்டாமை நந்தக்கோன் மனைவி அசோதையாள். அவள் வயிற்றுல வீணி தலப்பிள்ளையாக ஜனிக்க வேண்டும். ஆமா, நான் 8வது மைந்தனாக தேவகி வயிற்றுலே ஜனிப்பேன் என்று சொல்ல. ஆமையா, அப்படியே ஆகட்டும் என்று பரிபூர்ண கருப்பதிலா அந்த கமசந்தங்க தேவகி ஏ வாதம் கொண்டு வயரூலந்து ஒரு ஆண் குழந்தை அடுத்தா அதனை கொப்புள் கொடி அறுக்காமல் ஐய உணராமல் வசுதேவன் ஒரு கூடையிலே சுமந்து கொண்டு யமுனையாற்றங்கரை கடந்த ஆயர்வாடிக்கு வருகின்றார். அமையோ, ஆயர்வாடி பட்டணத்திலே அமையாள் பெண்கோடியா பெண்கோடியா 10 மாதம் முற்றும்
இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.